என்னிடம் வந்தாயே, உன்னிடம் தருவாயா? பெங்களூரு மெஜஸ்டிக் பஸ் நிலையம். சுப்பிரமணியன் அங்கு வந்த நேரத்தில் மந்திராலயத்திற்கு நேரடியாக செல்லும் பஸ் அப்போதுதான் சற்று முன் சென்றுவிட்டது தெரிந்தது. காலை நேரம் என்றால் காத்திருக்கலாம், அது மதிய நேரம். அடுத்து நேர் பஸ்ஸிற்காக காத்திருக்கும் பொறுமை இல்லை. பெல்லாரி சென்று அங்கிருந்து பஸ் மாறி செல்லலாம் என்று அங்கிருந்தவர்கள் சொன்னதை வைத்து மந்திராலயம் செல்ல வேண்டும் என்கின்ற உந்துதலில் பெல்லாரி பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார். பெங்களூரில் ஓரளவு தமிழில் பேசி சமாளித்து விடலாம். தமிழர்கள் பெங்களூருவில் நிறைந்திருந்தனர். ஆனால் பெல்லாரியில் இறங்கி கன்னடம் தெரியாமல் என்ன செய்ய போகிறேன்? பஸ்ஸிலும் கன்னடமே பெரும்பாலும் இருப்பதால் எப்படி படிக்கப் போகிறேன் என நினைத்தவாறு சுப்பிரமணி பயணப்பட்டு கொண்டிருந்தார். பெல்லாரி வந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கிய போது மாலை மணி 6:30. என்ன செய்வதென்று தெரியாமல், யாரை கேட்பதென்று புரியாமல் நின்றிருந்த போது ஒருவர் சுப்பிரமணியை இடித்து கொண்டு மந்திராலயம் பஸ் என்று கூவிக்கொண்டு ஓடியதை பார்த்து இவரும் ஓடி சென்று ஏறிக்கொண்டார். ஒரு வயதான பெரியவர் அமர்ந்திருந்த சீட்டிற்கு முன் சீட் காலியாக இருந்தது. இங்கே வந்து அமர் என்று பதட்டத்துடன் அங்கும் இங்கும் இருக்கை தேடிய சுப்பிரமணியை சைகை செய்து அமர வைத்தார் அந்த பெரியவர். ஸ்ரீ ராகவேந்திரர் நவரத்ன மாலையில் கால நேரம் பார்த்திருந்து கருணை செய்யும் ஆலயம், கண்டுவிட்டால் மறுபடியும் காண தூண்டும் ஆலயம் என்று எழுதியிருப்பேன். அவ்வகையில் மந்திராலயத்தை ஒருமுறை தரிசித்த சுப்பிரமணியன் மறுமுறை தரிசிக்க வந்துவிட்டார். தனியனாய் வந்திருந்ததால் எங்கும் தங்கும் அறை கிடைக்கவில்லை. மந்திராலயத்தில் ஸ்ரீமடத்து காட்டேஜ்களிலும் சரி, தனியார் தங்குமிடங்களிலும் சரி, அவ்வளவு சுலுவில் தனிநபருக்கான தங்கும் அறையை தரமாட்டார்கள். யாரேனும் தெரிந்தவர்கள் சிபார்சு செய்தால் தருவார்கள். சுப்பிரமணியனுக்கு அங்கு தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஸ்ரீ ராகவேந்திரரை தவிர வேறு வழியின்றி மூல பிருந்தாவனத்தின் வெளிப்புறம் இருந்த விசாலமான பகுதியில் அன்றிரவை கழித்து விடலாமா என எண்ணினார். பையில் வைத்திருக்கும் சொற்ப பணம், கையில் கட்டியிருக்கும் வாட்ச் போன்றவை நன்கு உறங்கும் போது போய்விட்டால் எப்படி ஊர் போய் சேர்வது என நினைத்தவாறு சற்று தூரம் நடந்தார். அங்கே ஒரு கடை வாசலில் தமிழ் செய்தித்தாளை படித்தவாறு ஒரு பெரியவர் இருந்ததும் அவர் அருகே சென்று நின்றார். என்ன தமிழரா, தங்குவதற்கு அறை வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம் ஆமாம், வா என் பின்னே என்றதும் அவருடன் சென்றார். எங்கு அறை தரமாட்டேன் என்றார்களோ அங்கு பெரியவர் சொன்னதும் தந்தார்கள். இரவு உறங்கி அடுத்த நாள் காலை துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்து பிருந்தாவனத்திற்கு வரும் வழியில் இன்னொரு பெரியவர் எதிர்பட்டார். என்ன, ரூம் கிடைத்ததா? வாங்கி தந்தவர் யார் தெரியுமா? தெரியாதே சுவாமி. பெல்லாரியில் பஸ்ஸில் இடம் காண்பித்தாரே, அவரையும் ரூம் வாங்கி தந்தவரையும் என்னையும் நினைத்துப்பார் என்றவாறு அவர் விடுவிடுவென பிருந்தாவன வளாகத்திற்குள் சென்றார். சுப்பிரமணியனுக்கு கண் மூடி கண் திறக்கும் நேரம் என்பார்களே, அதற்குள் அவர் எங்கு சென்றிருப்பார் என்று வேகமாக சென்று தேடியும் புலப்படவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்தது, மூவர் சாயலும் சற்றேறக்குரிய ஒரே மாதிரியாய் இருந்தது. சுப்பிரமணியனுக்குள் இதன் பின் ஸ்ரீ ராகவேந்திர பக்தி வெறியாகி போனது. நமக்கு வழிகாட்ட, நம்மை வழி நடத்தி செல்ல உற்ற துணையாக விளங்கும் ஸ்ரீ குருராஜர் நம்முடன் ஏதோ ஒரு வகையில் இருக்க நமக்கென்ன கவலை என்கின்ற மனோபாவம் ஏற்பட்டது. தான் மட்டில் பெற்ற அனுபவம் போதாது, மற்றவர்களுக்கும் இது கிட்ட வேண்டும். பல பேரை அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு ஒரே இடத்தில் பணி செய்யும் வகையில் வேலை அமைய வேண்டும் என எண்ணி சொந்தமாக எந்த தொழில் செய்யலாம் என்று ஜோதிடரை அணுகினார். தையல் தொழில் சிறந்தது என்றதும் அதிலே பயிற்சி மேற்கொண்டு செய்த வேலையை விடுத்து திருநெல்வேலியில் சொந்தமாக தையலகத்தை துவக்கினார். பலதரப்பட்டவர்களை தினமும் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குருராஜரை பற்றி கூறி நண்பர்களை ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் மூழ்க வைத்தார். குருராஜரை நம்பு, நல்லதே நடக்கும், பிரச்சனை தீரும் என்று சொல்லி பலருக்கும் நன்மை நடப்பதை பார்க்கையில் ஊகை ஏற்பட்டது அவருக்கு. 1989 தந்தையின் மரணம், 1993 திருமணம்,
குழந்தை பிறப்பு என பல நிகழ்வுகள் வரிசையாக அரங்கேறிய போதும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியும் பக்தர்கள் கூட்டமும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. ஆட்டோ வெங்கடேஷ் பரிச்சயமானதும் அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் கிடைத்ததும் அவர் மூலம் மகாதானபுரம் மோகனின் பரிச்சயம் ஏற்பட்டது. வருடந்தோறும் மந்திராலயம் செல்வது போல் வாரந்தோறும் மகாதானபுரம் செல்ல ஆரம்பித்தார். திருநெல்வேலியில் பெருமாள் வீதியில் இருந்த மிருத்திகா பிருந்தாவனத்திற்கும் செல்லலானார். திருநெல்வேலியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மனை பிரிவுகள் போடுவதை அறிந்து தவணை முறையில் பணம் செலுத்தி நண்பர்களுடன் சேர்ந்து பலரும் வாங்கினர். முடிந்தால் வீடு கட்டி குடியேறலாம், அல்லது சில ஆண்டுகள் கழித்து நல்ல விலைக்கு விற்றுவிடலாம் என்று கணக்கிட்டு தலா 4 சென்ட் நிலத்தை வாங்கினார். சுப்பிரமணியனுக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகளும் வளர்ந்தவர்களானார்கள். அவர் மனைவிக்கு ராஜபாளையம் LIC-யில் வேலை கிடைத்தது. அந்த நிலையிலும் மனைவி மக்களை ராஜபாளையத்தில் குடியமர்த்தி சுப்பிரமணியன் அறை எடுத்து திருநெல்வேலியிலேயே தங்கினார். திருநெல்வேலியில் அவரால் விதைக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்திலிருந்து அவ்வளவு சுழுவில் வெட்டி கொண்டு போக முடியுமா? அதனால் அங்கேயே இருந்து கொண்டு அவ்வப்போது ராஜபாளையம் சென்று வந்தார். ஒரு வியாழக்கிழமை அன்று பெருமாள் கோவில் வீதியில் இருந்த மிருத்திகா பிருந்தாவனத்தில் நின்று வேண்டிக் கொண்டிருந்த போது, இடம் இவ்வளவு சிறியதாய் இருக்கிறதே, பக்தர்கள் பலர் சேர்ந்தாற்போல் நின்று தரிசிக்க இயலவில்லையே என்று மனதுள் நினைத்தவாறு இருக்கையில், ஒரு க்ஷணம் கண்மூடி தியானிக்கையில் அவருள் ஒரு பரவசம் ஏற்பட்டதைப் போல் உணர்ந்தார். உன்னிடத்தை எனக்கு தருவாயா என்று கேட்பதைப் போல் உணர்ந்தார். இங்கு இடம் சிறிதாக இருக்கிறதே என எண்ணியதால் ஸ்ரீ குருராஜர் இப்படி கேட்கிறாரோ என சிந்தித்தபோது மீண்டும் உன்னிடத்தை எனக்கு தரமாட்டாயா என்று கேட்பதைப் போல் இருந்தது. எனக்கு எந்த மூச்சே நீதானே குருதேவா, உனக்காக இடம் தரவா மறுப்பேன் என்று நெகிழ்ந்து அடுத்த கட்ட வேளையில் இறங்கினார். குரு ராகவேந்திர பக்தர்கள் சேவா அறக்கட்டளை என பதிவு செய்தார். பிற்காலத்தில் வீடு கட்டி குடியேறலாம் என்று தவணை முறையில் சிறுக சிறுக ஆசை ஆசையாய் சேமித்து வாங்கிய தனது மனையை ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து அமர தானமாக அறக்கட்டளைக்கு தந்தார். சுப்பிரமணியனின் நண்பர்களும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்களுமான பாப்பாக்குடி வெங்கடேஷும் பேச்சு முத்துவும் சுப்பிரமணி தானமாக தந்த மனைக்கு அடுத்தடுத்து இருந்த தமது மனைகளையும் அறக்கட்டளைக்கு தானமாக தந்தனர். இச்செய்தி எல்லோரிடமும் பரவியது. 2004 பூமி பூஜை போடப்பட்டு நன்கொடை வசூல் செய்யப்பட்டது. மெல்ல மெல்ல 2008 ஸ்ரீ அம்மன், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ராகவேந்திரருக்கென சின்ன சின்ன தனித்தனியான ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ஒரு சிற்பக்கூடத்தில் பிருந்தாவனம், அம்மன், ஆஞ்சநேயர் சிலைகள் செய்ய ஆர்டர் கொடுக்கப்பட்டு பணியும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் கனகசபாபதியின் பெரியம்மா மகள் ஸ்ரீரங்கத்தின் கனவில் ஸ்ரீ குருராஜர் தோன்றி வீட்டில் இருக்கும் சிலையை ஏதேனும் கோயிலுக்கு ஒரு ஏகாதசி என்று தந்துவிடுமாறு 2009 ஜனவரி 1 வியாழக்கிழமை அதிகாலை அருளியிருக்கிறார். அதன்படி 2009 ஏகாதசியிலேயே கொண்டா நகரத்திற்கு குரு ராகவேந்திர பக்தர்கள் சேவா அறக்கட்டளையினர் கனகசபாபதி இல்லத்து மாடியிலிருந்து ஸ்ரீ குருராஜரை பெயர்த்து எடுத்து சென்றனர். கனகசபாபதியின் மனைவி வெகு சாதாரணமாக தம் இல்லத்திலிருந்து குருராஜர் சிலை செல்வதை பார்த்து கொண்டிருந்தார். ஷிலாரூபமாக வந்தபோதும் மாடியில் இருந்தபோதும் இப்போது செல்லும் போதும் அவரது நிலை ஒன்றாகவே இருந்தது. பாருங்கள் குருராஜரின் செயலை. ஆர்டர் கொடுத்திருந்த இடத்திலிருந்து பிருந்தாவனம் வரவில்லை. அதற்குள் ஷிலாரூபமாக ஸ்ரீ ராகவேந்திரரே முந்திக் கொண்டு கொண்டா நகரம் சென்று விட்டார். கர்ப்பகிரகமோ கட்டி முடித்தாகிவிட்டது. நிலம் விசாலமாக இருந்தாலும் கருவறை சிறியது. ஷிலாரூபத்தை எங்கு நிர்மாணம் செய்ய போகிறார்கள் என்று சிலர் நினைத்தார்கள். அடுத்த 2 வில்லிவாக்கத்தில் இருந்து சிலைகளும் பிருந்தாவனமும் கொண்டா நகரம் வந்து சேர்ந்தன. தானியவாசம், ஜலவாசம் வைப்பதற்கு முன்னர் பிருந்தாவனத்தையும் அதன் முன்புறம் உருவ சிலையையும் வைத்து பார்த்தபோது ஆச்சரியம் என்றால் அத்தனை ஆச்சரியம், ஏதோ திட்டமிட்டு அளவெடுத்து செய்தது போல் அத்தனை பொருத்தமாக இருந்ததைக் கண்டு எல்லோருக்கும் அத்துணை ஆச்சரியமாக இருந்தது.
பிருந்தாவனம். அதன் முன்னே அமர்ந்த நிலையில் குருராஜர் உருவ சிலையின் தலைக்கு மேலே பிருந்தாவனத்தின் முகம், கண் இத்தியாதி நாமங்களை போடுவதற்கு வாகாக இடம் விட்டால் எவ்வளவு இருக்குமோ அதே போன்று தானாக அமைந்தது ஆச்சரியமல்லவா? கனகசபாபதியின் இல்லத்தில் உருவச்சிலையாய் வீற்றிருந்தது 2 மாதங்கள்தான். நம்பிக்கையோடு பீடத்தில் வைத்த குருவும் புறப்பட்டதால் அவர் மனைவிக்கு என்னானது என்பதை பற்றியெல்லாம் பின்னர் பார்ப்போம். இப்போது கொண்டா நகரம் பிரதிஷ்டை குறித்து காண்போம். சிலைகளும் பிருந்தாவனமும் தானிய வாசத்தில் இருக்கையில் பிரதிஷ்டைக்காக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து யோசிக்கையில், ஏப்ரலில் தான் மந்திராலயம் செல்ல போகிறோமே, ஸ்ரீ ராகவேந்திரர் நிச்சயம் வழிகாட்டுவார் என்று சுப்பிரமணியனுக்கு தோன்றியது. அவ்வாறே 2009 ஏப்ரல் மாதம் பக்தர்களோடு மந்திராலயம் சென்று மூல பிருந்தாவனத்தின் முன் நின்று பிரதிஷ்டைக்காக பிரார்த்தித்த போது நன்று நடக்கும் என்று அருள்வதைப் போல பிருந்தாவனத்தின் மேலிருந்து பூ ஒன்று கீழே விழுந்தது. வெளிவந்து பிராகாரத்தை சுற்றிய போது பின்பக்கம் மகாதானபுரம் மோகன் குடும்பத்தோடு நின்றிருந்தார். பிரதிஷ்டை குறித்து சுப்பிரமணியனிடம் அவர் கேட்டதும் பிருந்தாவனத்துள் பூ விழுந்தது வரை அனைத்தையும் கூறினார். அதன் பின்னர் விடுவிடுவென ஒவ்வொன்றும் நடைபெற்று 26/7/2009 வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ விஷ்ணுதுர்கை, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ விக்கிரக பிரதிஷ்டையும், 29/7/2009 திங்கட்கிழமை அன்று குருராஜர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டையும் மிகுந்த வைபவத்துடன் நடந்தேறியது. பிரதிஷ்டையை காண வந்திருந்த எல்லா பக்தர்களுக்கும் பரவசம் இருந்ததென்றாலும் கனகசபாபதியின் நிலை ஒரு குன்றுமணி அளவாவது அதிகம் இருந்திருக்கும் அல்லவா? தன் வீட்டு மாடியில் இருந்த குருராஜர் இப்போது கொண்டா நகரம் பிருந்தாவனத்தின் முன்பு அழகுற வீற்றிருப்பதைக் கண்டு, அளவெடுத்து அமைத்து வைத்தாற்போல் இருப்பதைக் கண்டு வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்தார். குருராஜா, உன்னை எனக்கு மட்டுமே சொந்தமாக வைத்திருக்க வேண்டுமென்று, வேறு யாரும் உன்னை தரிசிக்க கூட வேண்டாம் என்று என் இல்லத்தில் தனிமைப்படுத்தி வைத்திருந்தேன். ஒரு வகையில் இது சுயநலம் என்றாலும் எனக்கு உன்னை விட்டால் வேறு எவரும் இல்லை எனும் நோக்கில் அப்படி செய்துவிட்டேன். இதோ இன்று முதல் அனைவருக்கும் காட்சி தந்து அருள் பாலிக்கும் ஜகத்குருவாக பாந்தமாக வீற்றிருக்கிறீர்கள். அந்த அனைவருள்ளும் நானும் ஒருவன் குருராஜா என்று கண்களில் நீர் மல்க வேண்டிய வண்ணம் நின்றிருந்தார். 2012 பிப்ரவரியில் நாகர்கோவிலில் ஆசிரம பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொள்ள சென்றிருந்த போது அன்று மாலை ஸ்ரீ விபுதேந்திரரை தரிசித்து கொண்டு சுப்பிரமணியன் மற்றும் கனகசபாபதியுடன் கொண்டா நகரம் பிருந்தாவனத்தை தரிசிக்க சென்றேன். செல்லும் போதே தன் வீட்டிற்கு வர முடியுமா என்று கனகசபாபதி கேட்டார். இருள் சூழ்வதற்கு முன் கொண்டா நகரம் செல்ல வேண்டும் என்று சென்று தரிசித்தேன். அந்த அமைதியான சூழலும் எளிமையும் என்னை வெகுவாக வசீகரித்தது. இன்று வெட்ட வெளி போல் காட்சி தரும் சுற்றுப்புறம் எதிர்காலத்தில் வீடுகள், பள்ளி, வணிக வளாகங்கள் என்று நிறைந்துவிடும். சுப்பிரமணியனுடன் இணைந்து தமது இடங்களை தானமாக தந்த பாப்பாக்குடி வெங்கடேஷ் மற்றும் பேச்சி முத்துவையும் அந்த இடத்தில் நின்றிருக்கையில் நினைந்து, இதை போன்ற தாராள எண்ணம் இவ்வையகம் எங்கும் நிறைய வேண்டும் என்று எண்ணிய வண்ணம் திருநெல்வேலி டவுனுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். சார், இப்போதாவது வீட்டிற்கு செல்லலாமா என்று கனகசபாபதி கேட்டார். கடிகாரத்தை பார்த்தேன். சென்னைக்கு திரும்ப வண்டி பிடிக்க நேரம் குறைவாக இருந்ததால் இன்னொரு முறை வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, சார், இதுதான் என் வீடு என்று கை காண்பித்தார். வாகனம் நின்றதும் சபாபதி இறங்கினார். எதிர்ப்புறத்தில் வீட்டின் வெளியே நின்றிருந்தவர்களை பார்த்து, உங்கள் மனைவியும் மகனுமா நின்றிருப்பது என்றேன். ஆமாம் சார் என்றார். அவர்களை பார்த்து நான் கையசைக்க பதிலுக்கு வெங்கட்ராகவனும் அவன் தாயாரும் என்னை பார்த்து கையசைத்த போது என் விழியோரங்களில் நீர் திரண்டது. சரி கனகசபாபதி, நான் வருகிறேன். இப்போது உங்கள் மனைவி எப்படி இருக்கிறார்கள்? ஸ்ரீ குருராஜர் அருளால் என் மனைவியின் உளவியல் பிரச்சனை 80% சரியாகிவிட்டது. மகனுக்கு 6 வயதாகிறது. பள்ளிக்கு செல்கிறான். தன் தாய்க்கு உறுதுணையாக இருக்கிறான். இப்படி செய், அப்படி செய்யாதே என்றும் சொல்கிறான். தாய்க்கே உபதேசம் செய்கிறான்.
குருராஜா 100% குணம் செய்து இந்த குடும்பத்தை வாழ்வாங்கு வாழ வைப்பாயாக என்று பிரார்த்தித்தவாறே கொண்டா நகரம் ராயரை ஸ்மரித்தவாறு சென்னை வந்து சேர்ந்தேன். நீங்களும் திருநெல்வேலி செல்கையில் ஸ்ரீ விபுதேந்திரர், ஸ்ரீ நெல்லையப்பர் முதலான கோயில்கள், பெருமாள் வீதி, பிருந்தாவனம் போன்றவற்றை தரிசிப்பதோடு திருநெல்வேலி ஜங்ஷனிலிருந்து சேரன்மாதேவி, கடையம், முக்கூடல் செல்லும் பேருந்துகளின் மூலம் 13 கிலோமீட்டர் பயணித்து கொண்டா நகர விளக்கு என்னும் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி எதிர்ப்புறம் உள்ள ரயில்வே லைனை கடந்து 2 கிலோமீட்டர் பயணித்தால் கொண்டா நகரம் பிருந்தாவனத்தையும் தரிசித்து அருள் பெற்று வரலாம். கனகசபாபதியின் மனைவி பரிபூர்ண குணம் பெற்று இந்த நூலை, இந்த அத்தியாயத்தை படித்து நாம் இப்படியெல்லாம் இருந்தோமா, குருராஜர் அருளால் நலம் பெற்றேனா என நெகிழ வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. யார் யார் எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற வேண்டும் என்பதெல்லாம் ஹரி சித்தம். சத்யநாதனாக இருந்த நான் அம்மன் சத்யநாதனாக மாற்றியது இறை சக்தி என்றோ, அப்படி அம்மன் என சேர்த்து எழுது என்று அருளிய அந்த மகானை நான் முதன் முதலில் தரிசித்த போது எனக்கு ஏற்பட்ட புலகாங்கிதம் இருக்கிறது பாருங்கள். அதை எப்போது நினைத்தாலும் எனக்கு மெய் சிலிர்க்கும். அடுத்து நாம் பார்க்க போவது அந்த முதல் தரிசனத்தை தான். அவரது அற்புதங்களை நூல்கள் வாயிலாக அறிந்திருந்தாலும் நேரில் நானே அனுபவித்தது அளவிடவியலா ஆனந்தமன்றோ.